எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விசித்ரா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணுவை ட்ரோல் பண்ணிருந்தாங்கல்ல, என்ன ஃபிளிட் பண்ணியா அனன்யா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூணு பேரும் சரியான ஒரு கூட்டணியா உருவாயிருக்கிறாங்கல்ல, மூணுமே பார்த்தீங்கன்னா விஷ கூட்டணி தான், வன்ம குடோன்கள் தான். அது அடுத்தடுத்து நடக்குது பாருங்களேன். பூர்ணிமா பேண்டை தலையில போடல, தலையில வச்சிருக்கிறாங்க பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் எடுத்து காட்டுறாரு. அதை லேசா வருது அது. அதுக்கு விசித்ரா சொல்றாங்க பாருங்க, ஒரு பொண்ணுனா எங்கன்னு வேணா புடுங்குவீங்களா, நீங்க எங்க வேணா புடுங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைவெர்ட் பண்றாங்க. யார் இந்த விசித்ரா தெரியுமா? இவங்க தான் முதல் முதல் பிரதீப் மேல என் பெட்ல படுக்கணும்னா அப்படின்னு கூட சொல்ல, என் கூட படுக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருச்சி விட்டவங்க. அந்த கான்வர்சேஷன் டாஸ்க்ல இப்படி ஒரு டாஸ்க் வந்தா நான் இந்த பெட்டை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமா சொன்னதை அப்ப சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணிட்டு, அங்க ஏசி இருந்தாலும் உன்னால தூங்க முடியாதுரா அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இவங்க வெளியே ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேற மாதிரி உருட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க. ஆனா பின்னாடி மாயா பூர்ணிமா இவங்க தானே அதை உரிமை குரல் வரை எடுத்துட்டு போனது. இப்ப கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். ஸ்டார்டிங்ல ரொம்ப நார்மலா பொண்ணுன்னா எங்கன்னு வேணா புடுங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் மேல இப்படி ஒரு அலிகேஷனை இவங்க வைக்கிறாங்க. அங்க ரவினாலாம் வந்து தினேஷ் காதரவா முட்டு கொடுக்கும் போது நமக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. இதே போல தானே பிரதீப்க்கு எதிராகவும் பண்ணாங்க. அங்க வந்து அர்ணா கூடிய பத்தி எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமா இந்த கொடூர விஷயம் மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்ல, இப்ப மட்டும் பிரெயின் ஆன் ஆகுதா? இப்ப கூட ஒன்றும் இல்லை, தினேஷ்க்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு தினேஷ நம்ப வச்சுட்டு முழுசா நம்பிட்டாருன்னா அப்புறம் முதுகுல குத்துவாங்க. இங்க பூர்ணிமாவே வந்து நான் அப்படி சொல்ல, விமன் அப்படிங்கிறதுனால என்ன இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாருன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும், விசித்ரா அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறதும், இந்த பக்கம் மாயா சொல்றதும், எல்லாருமே சொல்றாங்கல்ல மாயாவாலதான் பூர்ணிமா இந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு. இங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல விஷ்ணு விசித்ரா மாறினது காரணம் யாரு? அதுவும் மாயாவா? அங்க பூர்ணிமா தானே இருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. மாயாவாட்டும் பூர்ணிமாவட்டும் ரெண்டுமே விஷ ஃபேக்டரி தான். இவங்க கூட சேர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஷங்களா தான் மாறிட்டு இருக்கிறாங்க. விதிமீறல் விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டவங்க இனி பாத்தீங்கன்னா வன்ம குடோன், விஷ குடோன், விஷ பாட்டல் விசித்ராவா அறியப்படுவாங்க. இந்த பக்கம் நிக்சனுக்கு எதிராக கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை குரலை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி அடிச்சார்ல தினேஷ், அது வந்து தேவையில்லாத அணிதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணும்போது எல்லாரும் ஓட்டு போறதுதானே முக்கியம். ஸோ அதில் எத்தனை பேர் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும். அங்கதான் இவர் வேற, பிரதீப் வேற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்றாரு. இவர் பிரதீப் கேம் எல்லாம் ஆடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் கம்ப்ளைண்ட் வைக்கிறதே பாத்தீங்கன்னா நிக்சன் மேல மட்டும் சொல்ல, இவங்க எல்லாம் சரியா பேண்ட் ஒழுங்கா போடல, அதெல்லாம் நிக்சன் ஒழுங்கா கண்டிக்கல, அதுதானே அங்க குற்றச்சாட்டு. அப்ப யாரெல்லாம் போடலையோ அவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? ஆமா நாங்க சரியா போடல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால எந்த கம்ப்ளைண்ட வச்சா எத்தனை பேர் ஓட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அடிச்சிருக்கலாம். அங்க அவர் சறுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா அவங்க கான்வர்சேஷன்ல நம்ம பார்த்தோம்ல, அவங்க தான் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மாயா மாயா இதை பண்ணாங்கன்னா நிச்சயமா பிளான் போட்டு முதல்ல போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் அடிக்க போறேன், நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்க வந்து அடிப்பாங்க. நிச்சயமா அடிப்பாங்க பாருங்க. நிக்சனின் கேப்டன்சி எப்ப வேணா பறிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மூணு முறை அடிக்கணும், அது ஒரே நாள்ல அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு நாளாவது அந்த ப்ராசஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன் ஆயிட்டேன்னா எல்லாருமே வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்டு சுத்திட்டு இருந்த இந்த நிக்சன் தம்பி கேப்டன் ஆனதும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிக்சனை தான் வச்சு செய்யற மாதிரி இங்க டாஸ்கை கொடுத்துருக்கிறாரு. இங்க எஸ்பிஹெச் செலெக்ஷனே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆர்டரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை சொல்ல வச்சாரு. இதுல ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தாரு. நிக்சனுடைய தாட் ப்ராசஸ்ல யார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம், மக்கள் யாரை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா மக்கள் இவங்களெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் எடுத்து சொல்றதா இருக்கலாம். இதை ரொம்ப டீட்டெயிலா எபிசோட்ல போடல. இவங்க இப்ப இவர் குத்தி விட்டார்னா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ எங்களை நாமினேஷன்ல அனுப்புறியா, உன்னை நாங்க டைரக்ட் நாமினேஷன்ல அனுப்புறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இந்த பேட்டர்ன், இந்த கேம் பேட்டர்னே இருக்கு. இந்த நாமினேஷன் லிஸ்ட்லயே வராத மாயா தானே ஆர்வமா இருக்கிறாங்க. மாயா இதை இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பெல் அடிக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவர் ஃபர்ஸ்ட் விக்ரம் போவாரா, அடுத்து அர்ச்சனாவா, அதுக்கப்புறம் பூர்ணிமா, விஷ்ணு, கூலு, விஜய், இதுதான் இவருடைய ஆர்டரா. இப்ப நேத்து பேசினாங்க நம்ம ஏற்கனவே விசித்ரா சொன்னோம்ல, இந்த பக்கம் பாருங்களேன் விஷ்ணு நேத்து நைட் இந்த மூணு பேர் தானே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப விஷ்ணு வந்து எஸ்பிஹெச்க்கு இந்த மாதிரி ஆட்களை பிரிச்சதும் விஷ்ணு தன்னுடைய பெட்டை போய் புடிச்சுக்கிறது அது வேற, அதை விட்டுட்டு கூல் சுரேஷ் விஜய் கிட்ட அவங்களுக்கு பெட்டு விடாதீங்க, போய் பெட்ல இடம் பிடிச்சிருங்க, அவங்க தரையில படுக்கட்டும் அப்படின்னு சொல்றாருல. அங்க வருது இல்ல விஷ்ணுவும் கோமாளி மட்டும் இல்ல, விஷத்தன்மை உள்ள கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரியுது இல்ல, இதுவும் ஒரு வன்ம குடோன் தான்.
இந்த மூணு தான் நேத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தேன். இதுல வேற போய் அனன்யா கிட்ட போயிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கறந்துட்டு வாடா, அதுக்காக ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏத்தி விட்டுருக்காங்க. இவர் அனன்யா கிட்ட ஃபிளிப் பண்ணது உண்மைதான், அதுக்கப்புறம் அனன்யா திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு. அதனால இப்ப திரும்பி வந்ததும் அதே ஒரு பிரச்சனையா இங்க இப்ப பூர்ணிமா கிட்ட தானே அந்த ஃபிளிட்ட பண்றாரு, அதுக்கு எங்க இடைஞ்சலா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு நேற்று முட்டு முட்டு முட்டுன்னு முட்டு கொடுத்தாரு. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதுலயும் பாருங்க வன்மகுடன் விசித்ராக்கு என்ன வருது பாருங்க. தினேஷ் போன வாரமே டைரக்டா நாமினேட் பண்ணப்பட்டாரு, ஸோ நாமினேஷன் லிஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கும் இந்த எத்தனை பேர் ஓட் போட்டாங்களோ அத்தனை கல்ல வச்சு பேக்ல போட்டு அவரை மாட்டிக்கிட்டே சுத்த சொல்லணுமா, எவ்வளோ வன்மம் பாருங்க. இதுல வேற தத்துவம் வேற, ஒரு கண்ணில் விளக்கண்ணா இன்னொரு கண்ணில் இது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வேற குறை சொல்லி நொட்டுறாங்களாமா. இப்படி அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமும் இல்ல விசித்ரா வந்து சூப்பரு மாசு அவங்க வந்து பெண்களுக்கே உதாரணமானவங்க அப்படின்லாம் உருட்டுனாங்கன்னா அவங்க எல்லாமே உருட்டுகள் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இது ஓப்பன் நாமினேஷனு, பூர்ணிமா ஆல்ரெடி நாமினேட்டேன்னு தெரியும். இந்த டைம்ல வந்து நான் இருக்கணும் இல்லைனா பூர்ணிமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓட்டு போடுவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் குத்தி முடிச்சதும் பாத்தீங்கன்னா இவங்க அழுவாங்களாம், அதுக்கு வந்து ஆறுதல் வேற சொல்லுவாங்களாம் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல விசித்ராவுடைய தோல்ல போய் சார்ந்திருக்கிறாங்க பாருங்க, என்ன மாதிரி சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க. இதுல இன்னொரு இடத்துல வேற அழுது டிராமா பண்றாங்க இந்த பூர்ணிமா. ஏன் டிராமான்னு சொல்றேன்னா நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லிட்டே தான் அந்த டிராமாவை பண்றாங்க. போன வாரங்களே அவங்க சொன்னாங்க அர்ச்சனாக்கு எப்படி ஸ்கோர் ஏறிச்சு, அர்ச்சனா ஆடுறது என்ன கேம், அவ அழுதுட்டு இருக்கா அதுதானே எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அழுதா தானே, அதை என்னாலையும் பண்ண முடியுமே, நானும் அதை சூப்பரா பண்ணுவனே அப்படின்னாங்கல்ல, அதை தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா அப்படி பண்ணும்போது அப்பட்டமா மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, அப்படி பண்ணாங்களான்னு பார்த்தா அப்படி யாருமே பண்ணல. பண்ணும்போது நீங்க அழுதாதானே மக்கள் கனெக்ட் ஆவாங்க, அதோட அப்படி வந்து உருட்னா நம்பிடுவாங்களா. என் மாயா வந்து மணி அடிச்சு நிக்சன் மேல நான் கம்ப்ளைண்ட்ல டெஃபினட்டா வைப்பேன் அப்படின்றாங்க, கேப்டன்சியை பறிக்கணும்ன்றாங்க, டைரக்ட் நாமினேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்றாங்க. அதுவரை அழுது சீன் போட்டிருந்த பூர்ணிமா என்ன சொல்றாங்க, இது மட்டும் தினேஷ் கேப்டன்சியில இருந்திருந்த அந்த ஆப்ஷன் சூப்பரா வச்சு செஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஒரிஜினல் பூர்ணிமா. அப்ப அதுக்கு முன்னாடி அழுத மாதிரி பண்ணது எல்லாமே டிராமா. ஆக்சுவலி இவங்க தான் அர்ச்சனா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுல ஒன்னு நினைச்சிருக்கிறாங்கல்ல, அந்த அர்ச்சனாவின் 2.0 வருஷனா தான் இங்க பூர்ணிமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கண்ணு தெரியாது அந்த தடவல் மன்னனுக்கு. அந்த தடவல் மன்னனா ரவீனாவின் 2.0 அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருக்கிறான். நல்ல வேலை ஐஷுவின் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கமும் போகாம இருந்தானு, அது வரையும் மத்தவங்க சேஃப் அப்படின்னு தான் பாக்கணும். இப்ப மொத்தமா நாமினேஷன்ல 8 பேர் வந்திருக்கிறாங்க. விக்ரம், விசித்ரா, பூர்ணிமா, ஜோவிகா, மணி, கூல், அனன்யா, தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்ல ஜோவிகா பூர்ணிமா தூக்கப்பட வேண்டிய பீஸ். 2 பேர் இமிடியட்டா இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஓவர் டிராமா பண்ணிட்டு இருக்கிற கூல் சுரேஷும் இப்ப லிஸ்ட்ல வந்திருக்கிறாரு, அது நல்ல விஷயம் தான். இப்ப கூல் சுரேஷ், விக்ரம் இந்த 2 பேர் இல்லைன்னா இவங்களோட சேர்த்து அனன்யா, இந்த 3 பேர் வந்து முன்னாடி வந்து நின்றுகிட்டே பூர்ணிமா ஜோவிகாவை எவிக்ஷன்லேருந்து காப்பாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லிஸ்ட்ல இருந்து யார் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நிக்சனுக்கு எதிராக உரிமை குரலை தூக்குவாங்க மாயா, பூர்ணிமா, வினுஷா மேட்டர் உள்ள தெரிஞ்சா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விஜயா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் பொது வெளியில போட்டு அதை உடச்சி வச்சு செய்யாம இப்படி பர்சனலா தனியா கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதை. ஸோ அதுதான் அவங்க பண்ண தப்பு. ஓகே இப்படி தூக்கலன்னா என்ன, நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாயா உரிமை குரலை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அதே மாயா தான் இப்போ நிக்சனுக்கு எதிராக இந்த மணி அடிச்சு 3 எல்லோ கார்டு வாங்கினா ஒரு ரெட் கார்டு அப்படின்னுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் 3 முறை கம்ப்ளைண்ட்டை வச்சு அதுக்கு எல்லாருமே நிக்சனுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா அப்பா அவருடைய கேப்டன்சி பறிக்கப்பட்டு அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ல எடுத்துட்டு வரப்படுவார். இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது. ஆனா நமக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்னொரு கேரக்டரும் உள்ள வந்து மாயாவுக்கு முன்னாடி போயிட்டு இப்ப தினேஷ் வந்து ஆரம்பிச்சார்ல அந்த மாதிரி மணி அடிச்சு நிக்சன் கேப்டன்சியை பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன்சியை பறிக்கணுங்கிறத தாண்டி அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வரணும்ல, அதனால நாங்க பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி தான் பறிப்பாங்க. ஏன்னா இவங்க போன வாரம் தினேஷ்க்கு ஓட்டு போடும்போதே என்ன பண்ணாங்க, அது கேப்டன்சி டாஸ்கே கிடையாது, டைரக்ட் நாமினேஷன் டாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா இவர் கேப்டன் ஆகக்கூடாது அதனால டைரக்டாக நாமினேட் பண்ணுறான்னு உருட்டினாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இவன் நாமினேஷன்லேயே வரல, தப்பிச்சிட்டே இருக்கிறான் பல வாரமாக. இவனை நாமினேஷனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன்சியை பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி உருட்டுவாங்க. இவங்க பறிக்கிறாங்களா இல்லையா, பறிச்சா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொன்னிச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.